அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாட்ரென்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரெண்ட்ஸில் ஒரு அழகான கிச்சன் டாப் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். இது என்னுடைய சிஸ்டர் கிச்சன். இவங்க எப்படிலாம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மணி பிளான்ட்டிங்கில் வச்சுருக்கிறதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்மளை சுற்றி உள்ள ஏரை இதை ப்யூரிஃபை பண்ணுங்க. நீங்களும் இது போல் வச்சு சமைச்சு பாருங்கள். கிச்சனில் வைக்கலாம், ஹாலில் கூட நமக்கு வைக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஓப்பன் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு சின்ன கவுண்டர் டாப் இருக்குது. இதில் வந்துட்டு சுடுவெண்ணீர் குடிக்கிறதுக்குள்ள சாஸ்பேன் வச்சு அதில் ஒரு கப்பு வச்சுருக்கோம். அப்புறமா கேஸ் ஸ்டவ் நியரில் எடுக்க வசதியாட்டு ஒரு கட்லரி ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்பூன்ஸ், அப்புறம் வந்து சிசர், பீலர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே சால்ட் வந்து வச்சுருக்காங்க பரணியில். இது கல்லுப்பு திரித்து வச்சது. அப்புறம் இந்த எம்டிஎஃப் செல்ஃபில் என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்குள்ள பொடியெலாம் திரித்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் இருக்குது. செகண்ட் ஒன்ல நாட்டு சர்க்கரை வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஆரஞ்சு பாக்ஸில் ப்ரௌன் சுகர், அப்புறமா பனங்கற்கண்டு, ஏலக்காய் பொடி, அப்புறமேட்டு கீழே உள்ள செல்ஃபில் மணி பிளான்ட், அப்புறம் புதினா பவுடர், அதாவது புதினா கீரையை உலர்த்தி அதை திரித்து வச்சுருக்காங்க அந்த பிளாக் கலர் செராமிக் கண்டெய்னரில். அப்புறமா பெப்பர் பவுடர், அதுக்கு பக்கத்தில் இட்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ரெண்டு செராமிக் கண்டெய்னர், உட்டன் கவர் வச்ச கண்டெய்னரில் ஒன்றில் டீ ஃபிளர், அப்புறம் ஒன்றில் சுகர் வச்சுருக்காங்க. ஒரு செராமிக் கவர் போட்ட பவுலில் ஏலக்காய், சினமோன், கார்டமன் எல்லாம் இருக்குது. ஒரு நைஃப் ஆர்கனைசர் ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேயே சிசரோடு சேர்த்து கிடச்சிருக்கு. இது இதனுடைய லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பிங் போர்டு இருக்குது, உட்டன் ஸ்பூன் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பிளாக் அண்ட் ஒயிட் டீமில் கேஸ் ஸ்டவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அதுக்கு நியரில் ஒரு அயன் ஆர்கனைசர் வச்சுருக்காங்க. இதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதான். இதில் சோடா சால்ட், கொடம்புளி, அப்புறமா என் பொண்ணு பண்ணின லைட்டர் ஆர்கனைசர் இருக்குது. அதுக்கு மேலே மணி பிளான்ட் இருக்குது. அப்புறமா கோகோனட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு ஸ்டீல் ஆர்கனைசர் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே உட்டன் ட்ரேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்துட்டு ஒரு செராமிக் பவுலில் எக், அப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே ராக் சால்ட் இருக்குது செராமிக் கண்டெய்னரில். அப்புறமா கர்டு வச்சுருக்காங்க, அதுக்கு நியர்லேயே பிக்கல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் தேன் பாட்டிலுக்காக ஒரு க்யூட்டான பவுலில் வாட்டர் வச்சு அதை வச்சுருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், எறும்பு வந்து மொய்க்காது, அதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்யூட்டான கண்டெய்னரில் பாதாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆர்கனைஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கீழே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கீப் பண்ணி வைக்கலாம், ஸ்பேஸ் நமக்கு நல்லா சேவ் ஆகும். அப்புறமா ரெண்டு கிளாஸ் கண்டெய்னரில் பெப்பர் பவுடர், சால்ட், இது தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. அப்புறம் இது மாதிரி ஒரு செராமிக் பாட்டிலில் சின்ன பிள்ளைங்க எடுக்கிறதுக்கான ஸ்பூன் ஃபோர். கீழே ஒரு டெக்கரேட்டிவ் கிளாஸ் பாட்டில் இருக்குது, இதில் அவல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு ஸ்டீல் கவர் மாதிரி இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பக்கத்துலேயே ரெண்டு கிளாஸ் பாட்டிலில் உடன் கவர் வச்சுருக்கு, இதில் ப்ரௌன் சுகர்,
ஒயிட் சுகர் இருக்குது, இதுக்கு நியரில் இருக்குது பெப்பர் மில். அப்புறமா கிளாஸ் ஸ்டாண்டுக்கு நியரில் ஒரு மணி பிளான்ட் இருக்குது. இது மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எங்கள் கிச்சனில் இது கிரைண்டர் எங்கே இருக்குன்னா வாட்டர் சாஸ்பனுக்கு கீழேயே வச்சுருக்கோம். இது தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸி வந்துட்டு இது மாதிரி கவர் பண்ணி வச்சிங்கன்னா டஸ்ட் நமக்கு படாது, ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நியர்லையே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உடன் கலந்த ஒரு பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. மேலே பிளேட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 பிளேட்ஸுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய ஸ்டாண்ட். அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு செல்ஃபில் வந்துட்டு இப்படி பவுல்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஒரு 10 கிளாஸஸ் அப்படி வச்சுக்கலாம். தேர்டில் கீழே வந்துட்டு சின்ன பவுல், சூப் பவுல், அப்புறம் வந்து ஸ்டீல் பவுல்ஸ் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். இதில் கொஞ்சம் வாட்டர் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணிட்டா இது லாங் லைஃபாக வரும், இல்லைனா துரு ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. கேஸ் ஸ்டவ் நியர்லையே கார்னரில் இப்படி ஒரு செல்ஃபில் மேலே கிளாக் வச்சுருக்கோம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக 2 கிளாஸ், அப்புறம் வந்து இது வாஷ் பண்ண வெசில்ஸ்லாம் இந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் நாங்கள் அப்படி அரேஞ்ச் பண்ணிடுவோம். வாட்டரெல்லாம் ரிமூவ் ஆனதும் நாங்கள் அந்த உடன் ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த செராமிக் பவுலில் புளி இருக்குது. இதில் வந்துட்டு கல்லுப்பு வச்சுருக்காங்க. ஆயில் கேன் வச்சுருக்கா ஆர்கனைசர் பக்கத்தில் இப்படி வத்தல் மிளகாய் வந்து செராமிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக. இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புதுமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.